हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू कार्तिक कुकिंग चैनल। இந்த வீடியோல நாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமான சைஸ்ல கட் பண்ணிக்க போறேன். கூடவே நான் சின்ன துண்டு இஞ்சிய இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். அதுக்கப்புறமா நான் 4-5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்க போறேன். இது கூடவே நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கிறேன், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இல எடுத்திருக்கிறேன், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்ததாக நான் புளி தண்ணி ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக நான் சின்ன பால் சைஸில் புளி எடுத்து 1 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்திருக்கிறேன். அதில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் நான் வெங்காயத்தை சேர்த்து அது நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வேகும். அடுத்ததாக நான் மீனை தயார் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக நான் இங்கே 1 கிலோ போல் மீன் வாங்கியிருக்கிறேன். அதை செதில் எல்லாத்தையும் எடுத்து நிறைய தண்ணியில் அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி 3 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நான் மசாலா பொருளை சேர்த்துக்க போகிறேன். முதல்ல 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள்,
ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது கூடவே இஞ்சி பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட கடைசியாக வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் பாதி எலுமிச்சை பழத்தையும் இது கூடவே சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை ஒரு அரை மணிப்பியாலும் மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்க போகிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்த உடனே இதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி பேஸ்ட்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக தக்காளியை ஃப்ரை பண்ணால் அதே நான்ஸ்டிக் பாத்திரத்தில் நான் 4-5 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மீனை ஒன்றொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே அரிச்செடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்க போகிறேன். இப்போது புளி கரைச்சலையும் நான் இதோடு சேர்த்துக்க போகிறேன். இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன்.
இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நான் இதை நல்லா கொதிக்க விட போறேன். பாருங்க மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்க போறேன். இது உங்ககிட்ட இல்லைனா நீங்க கொத்தமல்லியை கூட சேர்த்துக்கலாம். இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. இப்போ பாருங்க நம்மளோட மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட கமெண்ட் பண்ணுங்க.